பருத்தி கொட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். நாங்கள் அப்படியே தான் கொடுப்போம், மாடு மென்னே சாப்பிட்டுடும். இதில் வந்து குச்சி தீவனம், கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை எல்லாமே கலந்துருக்கோம், உப்பு கலந்துருக்கோம். இதை வந்து மாட்டுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து நிவிக்கி. நிவிக்கும் பருத்தி கொட்டை போட்டிருக்கோம், அவனும் நல்லா சாப்பிடுவான். எடுத்து காட்டு. ஓட்டிட்டு போகிறாங்க குளத்தில் குளிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா பொங்கல் டைமில் அப்படி தான் குளத்தில் தான் ஓட்டிகிட்டு போய் குளிக்க வைப்போம். நல்லா ஜாலியாக இருக்கும் மாட்டுக்கு. மேலே இருக்கிற சாணத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக குளிக்க வச்சு ஓட்டிகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. குளிக்க வைக்கிறாங்க பாருங்க ஒருத்தவங்க. எல்லாருமே இங்கே இப்படி தான் குளிக்க வைப்போம். குளிக்க வைக்கிறாங்க மாட்டை பாருங்கள். அவன் இறங்கவே இல்லை, ரொம்ப பயப்படுறான். அதான் சரி அப்படின்ட்டு ஸ்லோவாக இறக்கி குளிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் குளத்துக்கெலாம் இட்டுன்னு வரல, அவங்க அம்மாவை தான் இட்டுனு வந்து குளிக்க வச்சு பழக்கம். பாருங்கள் ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க குளிச்சுக்கிட்டு. தண்ணி நிறையா இருக்குவே. இப்படி தான் பொங்கலுக்கெல்லாம் வந்து வந்து குளிக்க வைப்போம் மாட்டு நாங்கள். இதுக்கு முன்னாடிலாம் அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்களை இட்டுனு வந்து குளிக்க வச்சோம். போன டைமில் சரியாக மழை இல்லை, ஆனால் இந்த டைம் நல்ல மழை, நிறைய தண்ணி இருக்குது குளத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீச்சல் அடிச்சுட்டு வருது மாடு. குளிச்சுட்டாங்க, வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க. மாட்டுக்கு வாங்கிட்டு வந்த புது கயிறு, புது சலங்க, எல்லாமே புதுசு. எப்பயுமே பொங்கலுக்கு வந்து புதுசாக எங்கள் வீட்டுக்கார் மாற்றிடுவார். இன்றைக்கும் அதே மாதிரி தான், எல்லாமே கலர் கலராக வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் மாட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். அவருக்கு மாடு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் மாட்டு பொங்கலுக்கு மட்டும் கரெக்டாக மாட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே அழகாக செஞ்சிருவார். மாட்டு கொம்பெல்லாம் சீவி விட்டுருக்காரு. ஏன்னா கோப்பை போட போகிறாராம். என்னது பாவா கோப்பை தானே? சலங்கு போட போகிறியா? சலங்கு போட போகிறாங்களாம் கொம்புக்கு. அதுக்காக மூக்கணாங்கயிறு, கயிறு, சலங்கை எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாமே மாட்டுக்கு அழகாக கட்டிட்டு மாட்டுக்கு பசுந்தீவனம் நிறையா கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுங்கிறதுனால மாடு வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும். மாடு வயிறு நிறைஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பழைய சலங்கையை கட்டியாச்சு, சலங்கை கட்டியாச்சு, புது சலங்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சலங்கை எதுக்காக கட்டுறதுன்னே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கட்டாயமாக பாருங்கள். பாப்பா மாட்டுக்காக பில்லு வெட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து மாட்டுக்கு பசுந்தீவனங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. எங்கே போகிறான் பாரு. பொங்கல் வைக்கிற போகிற சில்வர் பாத்திரம் தான், மஞ்சள்லாம் தடவி பொட்டு வச்சாச்சு. மஞ்சள் கிழங்கு கட்டணும், கட்டிட்டு பால் வடிகட்டி ஊற்றிடலாம். ஏன்னா பாலில் முடி ஏதாவது இருக்கும், அதனால தான் மஞ்சள் கிழங்கு கட்டியாச்சு பாருங்கள். வடிகட்டிக்கலாம் பாலை. பால் வச்சு தான் ஃபஸ்ட்டு பொங்க வைப்போம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் பச்சரிசி போடுவோம். ஏன்னா ஃபுல்லாக பாலாகவே இருந்தால் தீஞ்சிடும், அடி பிடிச்சிடும், அதனால தான் 6 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அடுப்பில் வைக்கலாம்.
பற்றி குச்சி கீழ்ச்சி அடுப்பு பற்ற வச்சிடலாம். பொங்கலே பொங்கல் சொல்லு. அம்மா சேர்த்துடுப்பா. பால் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கி வழிஞ்சுதுன்னா குடும்பத்துக்கு நல்லது. அந்த மாதிரி பொங்கு தான் நம்ம பார்க்கலாம். என்ன பண்றீங்க? அதுக்குள்ள அரிசி படைச்சிடலாம். அரிசி அம்மா கழுவிட்டாங்க. பாத்துமா முழு குத்திருக்காக குத்தப்படுது. பூசணிக்காய் பொரியல் பண்ணணும். ஏன்னா பொங்கலுக்கு வந்து பூசணிக்காய் பொரியல் தான் வச்சு நாங்கள் படைப்போம். நாங்கள் வந்து பால் வச்சு தான் வெண்பொங்கல் செய்வோம். அதுதான் எங்களோட வழக்கம். ஃபஸ்ட் நாள் வந்து பெரும்பொங்கல் அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு படைக்கிறதும், மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் செஞ்சு வச்சு படைக்கிறதும் எங்களோட பாரம்பரியமாக நாங்கள் செய்கிறது. அதுக்குள்ளே போயிட்டு கேஸில் வந்து பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பால் பொங்கவே இல்ல. இதுதான் சிகப்பு பூசணின்னு நாங்க எங்க கிராமத்துல சொல்லுவோம். இதுக்குதான் எனக்கு கமெண்ட்ல என்ன கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நாங்க எங்க சைட்ல எல்லாருமே சிகப்பு பூசணின்னு தான் சொல்லுவோம். சரி, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிகப்பு பூசணி இருந்தா காமிங்க அப்படின்ட்டு. இதுதான் சிகப்பு பூசணி. இதை தான் நாங்க இன்னைக்கு பொரியல் செய்ய போறோம். வெண்பொங்கல் செஞ்சுட்டு இந்த பூசணியை பண்ணிட்டு தான் பூசணி இலையில தான் வச்சு படைப்போம். படைச்சிட்டு மாட்டுக்கு உணவாக கொடுத்துருவோம். இந்த பொங்கல் எல்லாமே மாட்டுக்கு தான், மாடு தான் சாப்பிடும். ஏன்னா வேற கொஞ்சம்தான் பால் சேர்க்கணும். ஏன்னா அதிகமாக பால் சேர்த்தா பால் வாசனையில் மாடு குடிக்காது. சரிங்களா? இப்போ சொல்லு, ஹாப்பி பொங்கல். இதில் பட்டுருச்சு சங்கிலியில. அடிக்குமா? போதும், இன்னும் கொஞ்சம் போதும். கையில் பட்டுருச்சா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இல்லை அப்படியே மூணு அப்படியே மனு நாங்கள் தான் இருக்கு. அம்மா நான் தண்ணியை தண்ணிக்கிட்டு வைமா.
தண்ணி தண்ணி குடிச்சிட்டு அலை ஊத்திட்டு கம்மனு கலப்பா கண்ணு விட்டாச்சு பால் கண்ணு குட்டி சொர போட்டதுக்கு அப்புறமா பால் கறக்க ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஆசீர்வாதம் வாங்குவேன் எப்பயுமே பொங்கலுக்கு என்னோட கணவர்கிட்ட, என் ரெண்டு குழந்தைங்களும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்ப நான் வாங்க போறேன். என்னோட வீட்டுக்காரு எல்லாரும் பாருங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க எனக்கு. கால்நடை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் சுமி சேனல்ல நீங்க கட்டாயமா பார்க்கலாம். அதுவும் இல்லாம உங்க கால்நடை வளர்த்துக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளும் நம்ம கால்நடை வீடியோல பார்க்கலாம், சுமி சேனல்ல பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. விக்கி முடி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.